உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. இன்று தேர்தல் மும்முரமாக என்று சொல்லுவதை விட ஒரு மௌன புரட்சி புதுச்சேரி மாநிலம் தமிழ்நாடு இரண்டும் 40 தொகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராகிறார். அந்த வகையிலே அவரை இன்று தமிழக புதுச்சேரி மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் நல்ல இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் என்ற பெரும் நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 40 தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை மற்றும் தோழமை கட்சிகளுடைய சின்னங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மாற்றம் நிச்சயமாக வரும். பொதுவாக நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த 5 ஆண்டும் அல்ல, அதுக்கு அப்பாலும் நாடு செழிக்க, நல்ல மழை பெய்ய, மக்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ, சமத்துவமாக வாழ, சகோதரத்துவம் பெருக, சமூக நீதி பெருக, மக்கள் ஒன்றிணைந்து உறுதாய் மக்களாக வாழ இந்த தேர்தலுடைய வெற்றி பெரிதும் உதவப்போகிறது. அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றியை பெறப்போகிறது. மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்துக் கொண்டிருக்கிற மக்கள், மாலை வரை வாக்களிக்கப் போகிற மக்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாம்பழம் 10 இடத்திலே போட்டியிடுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் 40 தொகுதியிலே புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்களிலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெறப்போகிறது. மாம்பழம் 10 இடத்திலே வெற்றி பெறப்போகிறது. நன்றி, வணக்கம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சார். பணம் வந்து முக்கியமான தேர்தலில் பார்க்கப்படுதா, ஐயா எப்படி பாக்குறீங்க? அது கடவுளுக்கே தெரியும். அவருக்கு பேர் சொல்றேன், என்ன தெரியும்? பணம் தான் இல்ல, அது கடவுளுக்கே தெரியும். பணம் ஒரு பாட்டு, என்ன பாட்டு? காசேதான் கடவுளா, அது கடவுளுக்கும் தெரியுமாடா அப்படின்னு. இது ஒரு படம், கடவுளுக்கு தெரியும் போல இருக்கு. எனக்கு வந்த தகவல் படி நியாயமா தான் நடக்கிற மாதிரி தெரியுது. போக போக அந்த மாலையில என்ன சந்திச்சீங்கன்னா சொல்றேன்.